சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது. மானாமதுரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரம் பதிவு செய்ய 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும், ஏஜென்ட்கள் மூலம் சார் பதிவாளர்கள் லஞ்சம் வாங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார் பதிவாளர் மீதும் அவர்களுக்கு துணை போகும் ஏஜென்ட்கள் மற்றும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கம் எழுப்பினர். மேலும் உயர்த்தப்பட்ட வழிகாட்டி மதிப்பீட்டை திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தில் காவிரியின் குறுக்கே கதவணை கட்ட வலியுறுத்தி விவசாயிகள் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குளித்தலை அருகேயுள்ள மருதூர் முதல் உமையாள்புரம் வரை காவிரி ஆற்றின் குறுக்கே பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கதவணையுடன் கூடிய போக்குவரத்து பாலம் அமைக்க வலியுறுத்திய விவசாயிகள் கதவணை கட்டிய பிறகே சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது முழக்கம் எழுப்பினர். மேலும் கதவணை அமைக்கப்படாமல் சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் குளித்தலை பகுதியின் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். சேலம் அருகேயுள்ள ஸ்ரீ ஆனூர் செல்லாண்டியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவது தொடர்பாக இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. மகுடஞ்சாவடி ஒன்றியம் கூடலூரில் உள்ள பழமையான ஸ்ரீ ஆனூர் செல்லாண்டியம்மன் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இங்கு வரும் 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ள நிலையில் அதை நடத்துவது தொடர்பாக இரு பிரிவினர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. ஏற்கனவே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை அங்கே கஜாரன்ஸில் விசாரித்து அவங்க வந்து ஒப்புதல் வாங்கினாங்க. அந்த ஒப்புதல் வாங்கிக்கிட்டு இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்கு 2 நாள் இருக்கும்போது உங்களை அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் வரீங்களா சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்கணும், ஏகசாலையில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எங்களை வந்து அனுமதிக்கலை அப்படின்னா நாங்கள் அந்த கும்பாபிஷேகம் நடத்தப்பட மாட்டோம், எங்களையும் சேர்த்து தான் பண்ணணும். இப்போ அறங்காவலர்ந்து எல்லா பொறுப்புலையுமே அவங்க அவங்களே போட்டுக்கிட்டாங்க. நாங்கள் போய் மனு கொடுத்து முறையிட்டு அறங்காவலரில் எங்கள் நாடக சமயத்தில் ஒன்று போடுங்கன்னா அதை விடமாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து பண வலிமையில் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ அவங்க பணம் கொடுத்து அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து எங்களுக்கு ஒன் சைடாக பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. எங்களுக்கு அதுக்கான தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. நாங்களும் மனு கொடுத்து முடித்து சளிச்சு போச்சு. அதனால சரி இந்த கும்பாபிஷேகத்தை அப்போ எங்களை எங்கள் சமுதாயத்திலேருந்து அங்கே ஒருத்தர் உட்கார வைக்கணும், இல்லைன்னா இந்து அரசும் அவங்களே எடுத்து நடத்துட்டோம். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே பல வருடங்களாக பூட்டி கிடக்கும் கோவிலை திறக்க இரு கிராம மக்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. ஏற்காடு அருகே உள்ள அம்மன் கோவிலில் பெரியேரிக்காடு மற்றும் ஆனைக்காடு ஆகிய இரு கிராம மக்கள் வழிபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இந்த கோவில் தங்களுக்குத்தான் சொந்தம் என கூறி பெரியேரிக்காடு மற்றும் ஆனைக்காடு ஆகிய இரு கிராம மக்களும் தனித்தனியாக கோவிலை பூட்டினர். இதையடுத்து தற்போது கோவிலை திறக்க கோரி இரு கிராம மக்களும் ஏற்காடு வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். இதையடுத்து கோவிலை திறக்க இரு கிராம மக்களிடையே வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வீட்டின் மேற்பகுதிக்கு அருகே செல்லும் மின்கம்பியால் மின்சாரம் தாக்கி வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் உயிரிழந்தது. திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள வரம்பியம் அன்னமலையார் நகர் பகுதியில் ஸ்டாலின் என்பவரின் வீட்டின் மேற்புற பகுதிக்கு மிக நெருங்கிய நிலையில் மின்கம்பி செல்கிறது. இந்த நிலையில் இந்த மின்கம்பி உரசி மின்சாரம் தாக்கியதில் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் உயிரிழந்துள்ளது. வீட்டின் மேற்பகுதிக்கு அருகே மின்கம்பி செல்வதால் அப்பகுதியில் உள்ள மின்கம்பத்தை மாற்றி வேறு இடத்தில் நட வேண்டுமென விடியாதிமுக அதிகாரிகளிடம் பலமுறை கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ஓய்வு பெற்ற தபால் ஊழியரிடம் பத்திரப்பதிவு செய்ய லஞ்சம் வாங்கிய பத்திரப்பதிவு அலுவலர் உட்பட 2 பேர் சிக்கினர். கரடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் தபால் அலுவலக ஊழியர் சாக்ரட்டிஸ் என்பவர் தனது நிலத்தை பத்திரப்பதிவு செய்வதற்கு ஜெயங்கொண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தை அணுகியுள்ளார். பத்திரப்பதிவு செய்வதற்கு அலுவலக உதவியாளர் சக்திவேல் 1,500 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதையடுத்து சாக்ரட்டிஸிடமிருந்து 1,500 ரூபாயை லஞ்சமாக பெற்ற அலுவலக உதவியாளர் சக்திவேல் மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்த பத்திரப்பதிவு அலுவலர் பிரகாஷ் ஆகிய 2 பேர் கைதாகினர். விடியாதிமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் ஊழலில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீட்டை சுற்றி கம்பி வேலி அமைக்கும் போது மின்சாரம் தாக்கி இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். அறந்தாங்கி அருகே செவிடன்காடு கிராமத்தைச் சேர்ந்த விஜய் ஆனந்த் என்பவர் இடையங்காடு பகுதியில் சுல்தான் என்பவரது வீட்டை சுற்றி கம்பி வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது வீட்டிலிருந்து தரைக்கடியில் மின்சார இணைப்பு செல்வது தெரியாமல் விஜய் ஆனந்த் கடப்பாறையால் குழி தோண்டியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து வீட்டிற்கு பயன்படுத்தும் மின்சாரத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்திய வீட்டின் உரிமையாளர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென கூறி விஜய் ஆனந்தின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் அறந்தாங்கி அரசு மருத்துவமனை முன்புள்ள சாலையில் மறியலில் ஈடுபட்டனர்.